ஹாய் கைஸ், வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்னைக்கு நம்மளோட வேதமுறை சேனல்ல என்ன மாதிரியான வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடல்நிலை அந்த மாதிரியானதை பொறுத்து, நம்மளோட வளர்ச்சி அதை எல்லாத்தையுமே பொறுத்து நம்ம வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பில்லி சூனியம் கன்சிஸ்டி அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பில்லி சூனியத்துலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்மீக கதைகளாக இருக்கட்டும், நிறைய பேரோட லைஃப்லேயா இருக்கட்டும், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தோம், ஆனால் எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சில பேர் கூட நாங்கள் சண்டை போட்டோம். ஆனால் அவங்க சண்டை போட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் செழிப்பு எல்லாமே நீங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த துர்த்த சக்திகள் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகைகளில் நம்மளோட வீட்டில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பில்லி சூனியம் வச்சுக்கிறவங்க இருக்காங்க. உடல்நிலை ஆரோக்கியத்தை கருதலை வச்சு அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யறதுனால நம்மளோட உடல்நிலைகளில் ஏதாவது ஒரு மாற்றம், ஆரோக்கிய நல குறைபாடு அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு இருக்கக்கூடிய வகைகளில் அதை எல்லாத்தையுமே போக்கி நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி தரக்கூடிய ஒரு அருமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்மளோட வேதமுறை சேனல்ல லைவா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாக்குறவங்க வந்து நம்மளோட வேதமுறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி போடக்கூடிய இந்த பரிகாரங்கள் எல்லாமே உடனடியா உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அந்த பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரி துர்தஷ்டிகள்ல இருந்து நம்மளோட வீடையும் சரி, நம்மளையும் சரி, நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையும் சரி பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரி பொருட்கள் தேவை அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் வந்து எடுத்திருக்கிறது வந்து இந்த மாதிரி சின்ன கத்தாழை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு முழுமையான கத்தாழை தான், பாத்துக்கோங்க, நான் வந்து உடச்சி எடுக்கல. ஆக்சுவலி இது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி இருந்துச்சு, இப்ப நான் வந்து ரீசெண்டா நம்மளுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற எடுக்கும் போது வந்து லைட்டா இதாயிடுச்சு. சோ அதனால இந்த மாதிரி முழுமையான கத்தாழையாவே எடுத்துக்கோங்க. சோ இது பாருங்க, வெட்டினது கிடையாது, வேரோட அதுல இருந்து அடிவேர், இது வந்து ஒரு ஃபுல் கத்தாழை தான் இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். சோ அப்படி இருக்கக்கூடிய வகைகள்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கக்கூடாது, ஆஃபா வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி முழுமையான கத்தாழையா வந்து ஒண்ணு எடுத்துக்கோங்க. சோ இப்படி வந்து நான் தேவைக்கேற்ப ரெண்டு கத்தாழை எடுத்திருக்கேன். கத்தாழையை பொறுத்தவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் திஷ்டி அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை காற்று மூலியமா அந்த மாதிரி பரவி அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வாய்ந்ததா இருக்கும் அப்படிங்கறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சோ அப்படி இருக்கக்கூடிய வகைகள்ல இன்னைக்கு நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பில்லி சூனியம், கண் திஷ்டி, ஏவல் இந்த மாதிரி வந்து எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மக்களிடம் இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு இப்ப நான் வந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த கத்தாழை வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். சோ அதனால மெயினா வந்து இதை எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, நான் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நம்மளோட வீட்டுல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். சோ 5 பச்சை மிளகாய் அதோட காம்பு பகுதியோட எடுத்திருக்கேன். நான் வந்து எடுத்திருக்கிறது வந்து இந்த மாதிரி சின்ன மிளகாவை தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து இந்த நீளமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நீட்ட மிளகாய் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சோம்னா இந்த ரெமிடியில வந்து நீங்க கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் அப்படிங்கறது வந்து ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கும். சோ அதனால எடுத்திருக்கேன். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியான காரத்தன்மை, கசப்புத்தன்மை வாய்ந்ததா, உரப்புத்தன்மை இந்த மாதிரி எதிர்த்து எதிர்மறையா இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை க்யூர் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். சோ அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு மிளகாயை வந்து எடுத்திருக்கேன். மேலும் இந்த மிளகாயை இன்னைக்கு நம்ம ஒரு பரிகாரமா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணும்போது, இது காற்றின் மூலியமா இந்த வாசத்தை பரப்பி நம்மள வந்து கெட்ட நோக்கத்தோட பார்க்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில இருந்து நம்மளோட உடலையும் சரி, நம்மளோட அந்த இதையும் சரி மாத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சோ அவங்க வந்து எதிர்மறைய பார்க்கக்கூடிய அந்த எண்ணத்தை வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனா மாத்தக்கூடிய தன்மை வந்து பச்சை மிளகாய்க்கு அதிகமாகவே இருக்கு. சோ அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய், இந்த மாதிரி 2 முழு கத்தாழைகள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு நூல்கண்டு, இந்த மாதிரி வெள்ளை கலர்ல நூல்கண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, போதுமான அளவுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். பூக்கட்டுற நூல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. சோ நூல்கண்டு எடுத்துக்கலாம். இதுவும் இன்னைக்கு நம்மளோட பரிகாரத்துக்கு முக்கியமான ஒரு பொருளா வந்து அமையும். அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம். சோ இது வந்து கண்டிப்பா வந்து கண் திஷ்டி, கண் கோளாறுகள் இந்த மாதிரியான ப்ராப்ளத்திலிருந்து காக்கக்கூடிய
ஒரு சூப்பரான ஒரு பழம் அப்படின்னு சொல்லி இந்த லெமனை சொல்லலாம். சோ தெய்வங்களோட கழுத்துல அணியக்கூடிய மாலைக்கு ஒரு உதவிகரமா இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழம் அந்த தெய்வ சக்திகளால வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு மரம் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த எலுமிச்சம் பழத்தை தான் இன்னைக்கான வீடியோல எடுத்திருக்கேன். சோ இது வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பில்லி சூனியம் அப்படிங்கறதுல நம்ம உடம்பு காலடி மண்ணை எடுக்கிறது, நம்மளோட தலைமுடியை எடுக்கிறது, நம்மளோட உடைகள்ல இருந்து பாதியை வந்து வெட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பாத்திருப்போம். அதே மாதிரி அது மாதிரி ஒரு உருவ பொம்மை செஞ்சு அந்த பொம்மைய வச்சு இந்த குத்துறது, அதனால நம்மளோட உடல் ரீதியா ப்ராப்ளங்கள் ஏற்படும், அதை வந்து முடக்கி போடுறது, அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கை கால்லாம் முடங்கி வீட்லயே கிடப்பாங்க. அதே மாதிரி தொழில்கள் வந்து ஓடக்கூடாது, வீடு வந்து செல்வம் செழிப்பா நினைக்க கூடாது அப்படின்ட்டு நிறைய பில்லி சூனியம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சோ அதுல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய லெமன். இதுவும் ரொம்பவே உதவியா இருக்கும், சோ அதனால மறக்காம எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பவுல்ல வந்து கொஞ்சமா மஞ்சள் தூளை கரைச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளோட குங்குமம். சோ இது எல்லாமே வந்து தெய்வ சக்தி அதிகமா இருக்கக்கூடிய பொருட்கள். இதை வச்சுதான் இன்னைக்கான ரெமிடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய இந்த மஞ்சள் இதுல வந்து நம்ம எடுத்திருக்கிற நூலை வந்து இந்த மாதிரி போட்டு மஞ்சள் நூலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். வெள்ளை நூலை வந்து இந்த மாதிரி மஞ்சள் நூலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்க எந்த நாள் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்றேன். இந்த மாதிரி மஞ்சள் நூல்ல எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் இப்ப இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லைட்டா ஒரு கத்தியை வச்சு நம்மளோட லெமனுக்கு ஒரு ஓட்டை அந்த சைடு போற அளவுக்கு நம்ம வந்து ஓட்டை போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம எடுக்கக்கூடிய நூலை வந்து அந்த சைடு கொண்டு வர அளவுக்கு, நீங்க ஊசிட்ட கோர்க்கணும்னா கூட கோர்த்துக்கலாம், பட் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து நல்லா இருக்கும். நம்ம ஊசிட்ட பண்ணோம்னா ஒரு சில பேருக்கு அந்துருது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா எனக்கே நிறைய வாட்டி அந்துருச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை கோர்த்து எடுத்துட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. கட்டி ஒரு ரெண்டு முடிச்சுகள் போட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு முடிச்சு போட்டுருவோம். போட்டுட்டு நம்மளோட மிளகாய், ஐந்து மிளகாய் இருந்துச்சு இல்லையா, அதையும் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஐந்து மிளகாயும் வந்து கட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பூ கோர்க்கிறதுக்கு இது பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட நம்ம இந்த மிளகாவை வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். சோ நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம பூவை வந்து கட்டுறதுக்கு அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணி நம்மளோட மிளகாவை, ஐந்து மிளகாவை இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. கரெக்டா அந்த காம்பு பகுதியில் போட்டு மிளகாய் வந்து உருவிடக்கூடாது, அந்த மாதிரி இதை போட்டு நல்லா ஐந்து இதையும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஐந்து மிளகாயையும் நான் வந்து இந்த மாதிரி கட்டிட்டேன். கட்டிட்டு நம்ம எடுத்திருக்கக்கூடிய கத்தாழை அதையும் இந்த மாதிரி ரெண்டு சுத்தா சுத்தி நம்ம எப்படி வந்து பூ கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கட்டி மஞ்சள் கயிறுல தான் வந்து நம்ம இதை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம நல்லா கட்டியாச்சு. அதோட நூல் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா முடிச்சுல வந்து விழுந்துடணும், அவுந்துடக்கூடாது, அந்த மாதிரி வச்சு கட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கட்டிட்டோம் இல்லையா. கட்டிட்டு இந்த லெமனுக்குள்ளே வந்து இந்த மஞ்சள் தூளை போட்டுட்டு கொஞ்சமாக குங்குமத்தை இந்த மாதிரி தொட்டு வச்சுருவோம். அதே மாதிரி கத்தாழை எல்லாத்துலேயுமே, கத்தாழை மிளகாய் எல்லாத்துலேயுமே வச்சு இந்த மாதிரி குங்குமத்தை தொட்டு தொட்டு வச்சு
இதை வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்த நாள் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வளர்பிறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை. என்னைக்கு வந்து வளர்பிறை வந்து வெள்ளி மற்றும் செவ்வாயில வருதோ அந்த கிழமை இதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட வீட்டோட தலை வாசல்ல இந்த மாதிரி வந்து இதை எடுத்து கட்டி விட்டுருங்க. ஸோ இப்படி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுல உங்களோட குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரி பில்லி சூனியம் கண்டிஸ்டி கோளர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து கம்ப்ளீட்டா நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வித்தியாசமான வீடியோவோட இந்த வேதமுறை சேனல் மூலமா நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.